முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் என்று பார்க்கும் போதே அவர்கள் அல்லாஹ் எவ்வளவு அஞ்சி வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் அல்லாஹுடைய பயமச்சுமே இல்லாமல் வாழ்கிறோமே என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றும். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பக்குவத்தில் தக்குவாவில் பரப்பளியமானவர்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், என்னுடைய ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிட்டு சில கேள்விகளை கேட்கிறார். பதில் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அவரோடு வந்த அடுத்த மனிதரை அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸுக்கு அழைத்தார்கள். கேட்டார்கள், அவருடைய ஆடு எந்த வயதுடையது, எப்படியாப்பட்ட தோற்றம் உடையது, என்ன நிறம், அனைத்தையுமே கேட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த வர்ணரையுடைய ஆட்டை வாங்குவதையே நிறுத்தினார்கள். என்னுடைய பணம் ஹலாலான பணமாக இருந்தாலும் அந்த திருட்டு போன ஹராமான ஆட்டை நான் வாங்கிவிடக் கூடாது, அதை நான் சாப்பிட்டு விடக் கூடாது என்ற பயபட்சத்தை அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புடவை கடை வைத்திருந்தார். முன்னைய காலங்களில் மக்ரிபுடைய நேரத்தில் கடைகளை அடைத்து விடுவார்கள். இரவு நேரங்களில் சரியான வெளிச்சங்கள் இல்லை, அதனால் இரவாகுவதற்கு முன்னரே அடைத்து விடுவார்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் பகலுடைய நேரத்தில் கடையை அடைத்து விட்டு செல்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, நேரம் காலத்தோடு ஏன் கடையை அடைத்து விட்டீர்கள்? சொன்னார்கள், இன்று கொஞ்சம் வானம் மங்கலாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, என்னுடைய கடையில் சாமான் வாங்கக்கூடியவர்கள் லோ குவாலிட்டியை ஹை குவாலிட்டி என்று நினைத்து வாங்கிக் கொண்டு சென்றால் நான் அவர்களை ஏமாற்றியவனாக கருதப்படுவேனோ தெரியாது என்ற அச்சத்தில் நான் மூடினேன் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் தக்குவம். ஒரு காயிதா இருக்கிறது, குல்லு கருது ஜர்ரமல் ஃபஅதன் ஃபஹுவ ரிபா. எந்த கடன் எல்லாம் மேல் நிச்சயமான ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வருமோ அவைகள் அனைத்தும் வட்டி தான். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வயிறில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, அந்த வீட்டினுடைய நிழலில் நிற்கலாமே? சொன்னார்கள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், நான் அந்த வீட்டு சொந்தக்காரருக்கு கடன் கொடுத்திருக்கிறேன், ஒருவேளை நான் அவருடைய வீட்டினுடைய நிழலில் நின்றால் எனக்கு அது வட்டியாக மாறிவிடுமோ என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு தக்குவா, எவ்வளவு பயமச்சம். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வளர்ந்து 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 உச்சத்தை அடைந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக இருந்தவர் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் காதியாக ஜஸ்டிஸாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, நான் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்துவிட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். ஹலீஃபா கோபம் அடைந்து எச்சரிக்கை செய்தார், உங்களுக்கு இதற்கு பின்னால் பத்வா கொடுக்க முடியாது என்று சொன்னார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய சிறிய மகள் ஒரு மசலாவை பத்வாவை கேட்கிறார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் ஹலீஃபாவுக்கு வாக்களித்து விட்டேன், பத்வா கொடுக்க மாட்டேன் என்று. அதனால் இந்த கேள்வியை உன்னுடைய சகோதரிடத்தில் கேட்டுக்கொள் என்று தன்னுடைய மகளை அனுப்பி வைத்தார். கனிமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி நிறைய வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வயோதிப பெண் வருகிறாள், இமாம் அவர்களே, நேற்று இரவு நான் நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், அந்த நேரத்தில் ஹலீஃபாவுடைய வாகனங்கள் சென்றது, அந்த வெளிச்சத்திலேயும் நான் சாப்பிட்டு விட்டேன், இப்பொழுது அந்த வெளிச்சத்தில் நான் சாப்பிட்ட சாப்பாடு ஹலாலா ஹராமா என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்றார். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அது உங்களுக்கு ஹராம், போய் ஹலால் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன் ஆச்சரியப்பட்டார், தந்தையே, ஏன் இப்படி ஒரு ஃபத்வா? அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த கேள்வி சாதாரண ஒரு மனிதனால் கேட்க முடியாது, இவருடைய இவரை விசாரித்து பாருங்கள் என்று சொன்னார்கள். விசாரித்து பார்க்கிறார்கள், பிஷ்ரே ஹாஃபி என்ற மிகப்பெரும் ஒரு சூஃபி மகானுடைய சகோதரி தான்.